அனைவருக்கும் அன்பான ஆனி மாத வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது பர்டிகுலர் ஸ்டைல் எக்ஃப்ளான் ரைட்டா, அதாவது மட்டக்களப்பு முறையில் சுட்ட கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காயை நல்லா கழுவ வேணும். ஏன்னு சொன்னால் அதிகப்படியாக பூச்சி தாக்குறது வந்து இந்த கத்திரிக்காயைத்தான், பூச்சி ஃபுல் தாக்குறது. அதனால் நிறைய கிருமி நாசினி மருந்து அடிச்சிருப்பாங்க, நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதை கட் பண்ணி ஊரில் வந்து ஒரு வாழையை வாட்டி போட்டு அதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய்க்கு வெளியில் எண்ணெயை பூசி நல்லா பிளந்துட்டு அந்த வாழைக்குள்ளே இந்த கத்திரிக்காயை வச்சு வாழை நரால் கட்டி போட்டு விறகடுப்பில் சுட்டெடுப்பாங்க. இப்போ இங்கே விறகடுப்பு இல்லாதால நான் வந்து இப்படியே வெட்டி நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணி போட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 200°C ஒரு 25-30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கூடவே அந்த விறகடுப்பில் சுட்ட வாசம் பாரத்துக்காக கறித்துண்டையும் வைக்க போகிறேன். இனி இந்த கத்தரிக்காயை சிலர் பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க, பச்சையாக சம்பல் போட்டு சாப்பிட்றாங்க. அதால் எங்களுக்கு என்ன நன்மை தீமைன்றதை கொஞ்சம் பார்க்கலாம். அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதால அந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கேன்சரை உண்டு பண்ணும் உண்டு. அடுத்தது நீங்கள் ஃபுல்லாக ஜூஸ் அடிக்கிறது அடித்து சாறு புளிகிறதால அந்த கத்தரிக்காயில் இருக்கிற முளிச்சத்தும் உங்களுக்கு கிடைக்காது. 2. 3வது வந்து இதில் அலர்ஜி இருக்குது, அது ஒவ்வாமை வந்து உங்களுக்கு பிரச்சனையை தரலாம். 4வது வந்து இதில் பொட்டாசியம் இருக்குது அதிகப்படியானது, அப்போ அது உங்களுக்கு கூடாது. அதோட கல்சியம் ஆக்சலைட்டு கிட்னியில் கல்லு உண்டாக்குறது ஒரு பொருள் இருக்குது, அதுவும் நீங்கள் அதிகப்படியாக அப்படி பச்சையால் மறுக்கக்குள்ள உங்களுக்கு கிட்னியில் கல்லு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் பச்சையாக சாப்பிடாமல் இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் சம்பல் போடணும், ஸ்டீம் பண்ணிவிட்டோ இப்படி சுட்டு போட்டோ இல்லை கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு பொறிச்சு போட்டோ நீங்கள் சலட்டோ ரைட்டாவோ சம்பளோ எதுவும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஜூஸும் வந்து கொஞ்சம் அப்படின்னா ஸ்டீம் பண்ணி எடுத்து குடிக்கலாம். அது எதுக்கு சும்மா ஒரு கடையல் மாதிரி இல்லை இப்படி சட்னி மாதிரி இதே செய்து அப்படி கத்திரிக்காயோட சத்தங்களுக்கு போனால் சரிதானே. இப்போ நான் சலட் ட்ரெஸ்ஸிங் செய்கிறேன். இதுக்கு கட்டி தயிர் எடுத்திருக்கேன் 150 கிராம், அதோட கோகோனட் திக் கோகோனட் மில்க் வந்து அதாவது ஃபஸ்ட் கோகோனட் மில்க் 1/2 கப் எடுத்திருக்கிறேன். அதோட உப்பு மிளகு பச்சை மிளகாய் கறிவேப்பில் துளிர் அல்லது கொழுந்து அதோட முடிஞ்சால் கொத்தமல்லி தழையும் சேர்த்து கொள்ளுங்க. நான் வந்து ஊரில் செய்கிற மாதிரியே கறிவேப்பில் கொழுந்து மட்டும்தான் போட்டது. இதோட சின்ன வெங்காயம் சேர்த்தால் மிகவும் நல்லம். எனக்கு அது அரிஞ்சி மினக்கொரணும் பண்ணுறதுக்காக நான் பெரிய வெங்காயம் சேர்க்கிறேன். இவ்வளோதான் சலட் ட்ரெஸ்ஸிங் போட்டு மிக்ஸ் பண்ணால் சரி. முடிஞ்சால் கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் சேர்த்துக்கொள்ளலாம், ஒலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம், அது மிகவும் நல்லது. இப்போ நாங்கள் சுட்டு தோல் உரித்து வச்ச கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கடைவோம், மசிவோம். கத்திரிக்காயை சாம்பாராக வைக்கலாம், சூப்பாக வச்சு குடிக்கலாம், எதுக்கு சும்மா பச்சையாக அடித்து ஜூஸ் அடித்து கொண்டு உடம்ப பழுதாக்குறீர்கள். சரி, இனி இப்போ கத்திரிக்காயில் என்னென்ன நன்மைண்டு பார்க்கலாம். எங்களோட உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கு தான் உண்டு, மற்றதால் அது வந்து இதய நோயாளிகளுக்கெல்லாம் நல்லம்னு சொல்லப்படுது. சுகருக்கு நல்லம், ப்ரெஷருக்கு நல்லம். மற்றது நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால அந்த அயன் குறைஞ்சி அவங்களுக்கு அனிமிக்காக ஆக போகிற டைமில் அவங்களுக்கெல்லாம் இது நல்லம். சிலர் சொல்கிறாங்க அந்த மாதவிலக்கு டைமில் அதிகப்படியான இரத்தப்போக்கு பெரும்பாடுன்னு சொல்கிறாங்க, அதை கூட இது குறைக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், மிகவும் நல்ல ஒரு சத்தானதும் அதே நேரம் பச்சையாக எடுக்கக்குள்ள உங்களுக்கு சைட் எஃபெக்டும் இருக்குது. அதால் இது செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பச்சையாக இன்னும் செய்யக்குள்ள பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃபேமிலி டாக்டரைட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கொண்டு நீங்கள் பச்சையாக ஏதாவது உணவுப் பொருட்களை எடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஜூஸ் விடுறேன், லைம் ஜூஸ் அல்லது லெமன் ஜூஸை விடுங்க டேஸ்ட்டுக்கு. சும்மா சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் தக்காளி சேர்க்கக்கூடாது, சும்மா சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு சேர்க்கக்கூடாது, சும்மா சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் மண்ணையும் சேர்க்கக்கூடாது. இப்போ நான் இதுக்குள்ளே தக்காளி சேர்க்கலை, இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை, இஞ்சி கிழங்கும் சேர்க்கலை. அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் அப்படி சும்மா சும்மா அடுக்கக்குள்ளே உங்களுக்கு அது அல்சரை உண்டாகும். இப்போ வந்து இந்த தயிர் தான் பாவிச்சேன் நான், இது பியோ. சுவையான சுலபமான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ள நீங்கள் இதை வியாழக்கிழமையில் தானம் பண்ணி கத்திரிக்காயை உங்களோட சாப்பாட்டிலையும் சேர்த்து கொண்டீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு சொல்லுவாங்க, அந்த குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது கத்திரிக்காய் குருவுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு உணவு. கட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.